வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீசாஸ்திரோடைய இன்றைய செய்தி இந்த சத்சங்க பலன் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். எப்படின்னா, விஸ்வாமித்திரர் ஒரு முறை யாகம் பண்ணிட்டு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ அந்த யாகம் பண்ணும் பொழுது எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போது வசிஷ்டரும் கேள்விப்பட்டு இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக வர்றாரு. இவர்கிட்ட உள்ள அந்த தானத்தையும் வாங்கிட்டு அவர் சந்தோஷமாக கிளம்புறார். இவரும் வழி அனுப்பி வைக்கிறார். சிறிது நாள் கழித்து வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரர் மாதிரி தானும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இதே மாதிரி ஒரு யாகம் பண்ணிட்டு நம்மளும் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. அதன் பிறகு வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, யாகத்தை முடிச்சுட்டு தானம் கொடுத்துட்ருக்கார். இப்போது விஸ்வாமித்திரர் இப்படி லேட்டாக போகிறார் தானம் வாங்கிறதுக்கு. அவர்கிட்ட அதுக்குள்ளே இருந்த எல்லாமும் தீந்து போச்சு. தீந்து போன உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம், என்னை வர சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டீங்க, இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை கவலைப்படாதீங்க, இப்போ என்கிட்ட என்ன பொருள் தானே இல்லை, நம்ம சத்சங்க பலன், அதாவது நான் உங்களோட உரையாடக்கூடிய அந்த ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம், அதை நான் உங்களுக்கு தானமாக தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. சரி கோவப்படாதீங்க, நான் கூப்பிட்டதா சொல்லி ஆதிசேஷனையும் சூரிய பகவானையும் கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அனுப்புகிறார். அப்போது இவர் போகிறாருங்க ஆதிசேஷனை பார்க்குறதுக்கு. என்னெல்லாம் வர முடியாது, நான் வந்து என் வேலை யார் பார்க்குறதுன்னு சொல்லி ஆதிசேஷன் சொல்கிறாரு. இதே ஆன்சரை சூரிய பகவான் சொல்கிறார். எகைன் ரிட்டன் வந்து வசிஷ்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி இதே வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த சத்சங்க பலன், இந்த உரையாடக்கூடிய அந்த ஒரு நாழிகை இருக்கு இல்லையா, அதில் கால்பாகம் ஆதிசேஷனுக்கும் கால்பாகம் சூரிய பகவானுக்கும் தரேன்னு சொல்லி குப்பை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஸ்வாமித்திரர் இவங்கள்ட்ட போய் சொன்னோடனே உடனே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ மட்டும் யார் அவங்க வேலையை செய்வாங்க, நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டிங்களே, இது அவ்வளோ வசதியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆதிசேஷனும் சூரிய பகவானும் சொல்கிறாங்க, சத்சங்க பலன்கிறது மிகப்பெரிய விஷயம், நாங்கள் ஆளையில்னா கூட அந்த பலன் அந்த வேலையை செய்யும், அதனால் சத்சங்க பலனுக்கு உயர்ந்தது, அதனால் இது பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி வந்துடுறாங்க. இதை இன்னொரு விதத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா, வாயிலில் ரசிஸ்டர் வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஸ்ரீராமபிரான் மாதிரி ரெண்டு பேர் நிற்கிறாங்க. கிட்ட போய் என்ன இப்போ புதுசாக இருக்கே, ராமபிரான் மாதிரி ரெண்டு பேர் நிற்கிறாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு கிட்ட போகிறதுக்குள்ளே இந்த விஸ்வாமித்திரரை நோக்கி அந்த ரெண்டு பேர் வராங்க. ஐயா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பகவான் வந்து ஸ்ரீராமர் அவதாரம் எடுக்க போகிறார், நாங்கள்லாம் வந்து பகவானுடைய ஏவல ஆட்கள், அந்த ஸ்ரீராமபிரானுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகம் உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்குது, யார் யார், சத்சங்க பலன் கொடுத்தவரும் வாங்கினவருக்கும் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் அவருக்கு திருமணம் வைக்க பண்ணி வைக்கக்கூடிய யோகம் இருக்குது, இது இந்த சத்சங்க பலனால் வந்த ஒரு குறிப்பினதான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் விஸ்வாமித்திரர். ஆக ஆலயம் தான் என்ன அருள் மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆலயத்தில் போய் உள்ளே உட்கார்ந்த எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அவ்வளோ சந்தோஷம் இவருக்கு. அன்பரோடு மறி அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பரோடு மறின்னா இந்த சக எண்ணங்களுடையவர்களோடு இணைந்திருக்க வேண்டும், அதுதான் வந்து சத்சங்கம், நல்லவர்களோடு பேசுதல், நல்லவர்களோடு இணங்குதல், நல்லவர்களுக்காக உரையாற்றுதல், இந்த விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து உன்னதப்படுத்தும், நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆகவே நல்லவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள், பெரியவர்களோடு அனுசரணையாக இருங்கள், அவர்களுடைய வாக்கினை அவர்களுடைய ஆசையினை பெறுங்கள், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே சத்சங்க பலனை சிறப்பாக செயல்படுத்துங்கள். சத்சங்கம்னா ஒன்றும் இல்லைங்க, நல்லவங்களோடு பேசுகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செயல்முறை சந்திக்கிறேன். நன்றி,
வணக்கம்.